சொல்லப்படவில்லை. பல்வேறு அறிவிப்புகளாக இருக்கின்றது. அதிலே ஒவ்வொரு பக்தியிலும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை சொல்வதாகத்தான் இருக்கின்றது. மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டு அதன் மூலமாக நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். எப்படி சென்ற வருடம் தமிழக அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை மத்திய பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தயாரித்து அதை ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள் என்று எதிர்கட்சிகளின் சார்பாக நாங்கள் குற்றம் சாட்டினோமோ அதே போன்ற ஒரு நிலையைதான் இன்றைய இந்த வருடத்திற்கான நிதிநிலை அறிக்கையையும் இவர் வாசித்திருக்கின்றார்கள். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பல்வேறு அறிவிப்புகள் எல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கஜா புயலுக்கு இந்த அரசாங்கம் திறம்பட அனைத்து காரியங்களும் செய்துவிட்டதாக சொல்கின்றார்கள். யாராவது இதை நம்புவார்களா? முதியோர் பென்ஷன் எல்லா மாவட்டங்களிலும் முறையாக வழங்கப்படுவதாக சொல்கின்றார்கள். இன்று தொகுதியில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் சந்திப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றால் அதிகப்படியாக முதியோர் பென்ஷன் வேண்டும் என்ற விண்ணப்பம் தான் இருக்கின்றது. அதேபோல அவர்களுடைய மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். அது ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது 9 வருடங்களாகியும் இதுவரை நிறைவு செய்யப்படவில்லை. இதற்கான காரணமே இந்த அரசாங்கம்தான். அதேபோல குடிமராமத்து பணி சிறப்பாக புத்துணர்வோடு செயல்படுவதாக சொல்கின்றார்கள். குடிமராமத்து பணி எங்கே நடந்திருக்கின்றது என்பதை பற்றி எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியவில்லை அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கடந்த 1 வருட காலமாக சொல்லி வருகின்றோம். ஆனால் அதை செய்ய வராத இந்த அரசாங்கம் குடிமராமத்து பணி சிறப்பாக நடப்பதாக சொல்கின்றார்கள். அதேபோல உள்ளாட்சி, கிராம வளர்ச்சி போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. உள்ளாட்சி தேர்தல் நடக்காமல் அங்கே பணிகள் எல்லாம் முடங்கப்பட்டிருப்பது உண்மை. ஆனால் இவர்கள் சிறப்பாக நடப்பதாக சொல்கின்றார்கள். தூய்மையான பேருந்துகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அது தமிழ்நாடு தான் தூய்மையான பேருந்துகளிடம் முதல் மாநிலம்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேருந்துகள் இப்பொழுது எந்த அளவுக்கு ஓட்டை உடச்சியாக இருக்கின்றது என்பது மக்களுக்கு தெரியும். இளைஞர்களுடைய நலனுக்காக வேண்டி திறன் வளர்ப்பு பணிகள் நடைபெறுவதாக சொல்கின்றார்கள். 1000 பல லட்சம் மக்கள் இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடுகின்றார்கள். அதேபோல இந்து கோயில்களுடைய திருப்பணிக்காக வேண்டி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதாக சொல்கின்றார்கள். அந்த திருப்பணிகளுக்கெல்லாம் முழுமையாக இந்த அரசாங்கம் நிதி ஒழுக்கவில்லை. பொதுமக்களுடைய நிதியை எதிர்பார்க்கின்றார்கள். பொதுமக்கள் ஒரு தொகையை கொடுத்தால்தான் இந்த அரசாங்கம் திருக்கோயிலினுடைய திருப்பணிக்காக வேண்டி நிதியே ஒதுக்கின்றார்கள். ஆனால் இந்த திட்டத்திலே அவர்கள் பெரிய அளவில் செயல்படுவதாக சொல்கின்றார்கள். சுகாதார திட்டத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. எத்தனை மருத்துவமனைகளிலே ஆரம்ப சுகாதார நிலையத்திலே சுற்றுச்சுவர் இல்லை, டாய்லெட் வசதிகள் இல்லை, பெண் மகத்துவர்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இவர்கள் தவறான செய்திகளை இங்கே அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல சிறுபான்மை நலனுக்காக வேண்டி மிக குறைந்த நிதியை வழங்கியிருக்கின்றார்கள். 14.99 கோடி தான் வழங்கியிருக்காங்க. இதுவரை நிதிநிலை அறிக்கையில் இதுபோன்ற மிக குறைந்த நிதியை யாரும் அளிக்கவில்லை. சிறுபான்மை சமுதாயத்தை இன்றைய ஆட்சியாளர்கள் வஞ்சித்திருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களிலே எந்த நன்மையும் இல்லாமல் மத்திய பாஜக தயாரித்திருக்கக்கூடிய அதை அப்படியே வாசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதே போலவே கொள்கை முடிவு அறிவிக்கப்படவில்லை. இந்த அரசாங்கத்தினுடைய சமூக நீதி கொள்கை என்ன? உயர் ஜாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் வழங்கப்பட்டிருப்பது பற்றி எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை. ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடுவது பற்றி குறிப்பிடப்படவில்லை. அதே போல மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கின்றார்களே தவிர எந்த பொதுவான திட்டங்களையும் சொல்லப்படவில்லை. இந்த அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை பற்றி சொல்லும் பொழுது டோட்டல் சொல்யூஷன் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க, முழுமையான தீர்வு திட்டம்னு சொல்கிறாங்க. அது நிதிநிலை அறிக்கைக்கு பொருத்தமாக இருக்காது. மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு மக்கள் விடை கொடுப்பது தான் டோட்டல் சொல்யூஷனாக இருக்கும். எனவே இந்த நிதிநிலை அறிக்கை முழுமையாக ஏமாற்றக்கூடிய அறிக்கையாக இருக்கிறது என்பதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நான் கருத்தை பதிவு செய்கின்றேன்.
தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.